காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் பெர்சன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் கை ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. ஸோ பூஜிதா, வந்திருக்கிற கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா, மதுரைக்கு பேர் போனது வைகை நதி, நடிப்புக்கு பேர் போனது மகாநதி, எனக்கு பிடிச்சது கானா, இவரோட மாஸ்டர் பீஸ்னா குணா, பிரியாணினா எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், பிரியாணி சாப்பிடும்போதுலாம் இவர் தான் ஞாபகத்துக்கு வருவார், அப்பேற்பட்ட காதர் பாய் தான் வந்திருக்காரு. So let's welcome எல்லாருக்கும் பிடித்த நடிகரும் இயக்குனருமான திரு சந்தான பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி 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 அனைத்து சன் டிவி நேயர்களுக்கும் சன் டிவி நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். சூப்பர் சார். சந்தான பாரதி சார், உங்களுக்கு ஒரு முதற்கண் வணக்கம். அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சன் டிவி சார்பாக உங்களுக்கு வந்து 50 வருட சினிமா வாழ்க்கையை நிறைவு செஞ்சுருக்கீங்க, அதுக்கு சன் டிவி சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. எப்படி இருக்கு சார், திரும்பி பார்க்குறப்போ 50 வருஷம் ஓடிடுச்சு? நல்லா ஜாலியாக தான் இருக்கு. ஏன்னா நோ ரிக்ரெட்ஸ், நான் இருக்கிறேன். எதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணணும், அதெல்லாம் வந்து நடந்தது நல்லா. ஆண்டு முன்னேற்ற எல்லாமே எதுவுமே தடை இல்லாமல், எதுவுமே ஒரு சங்கடங்கள் இல்லாமல் நல்லா சந்தோஷமாகவே நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால் எனக்கு எப்பயுமே அது சந்தோஷம்தான். ஏன்னா எதையுமே நான் வந்து இப்போ நெகட்டிவாக எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஐயோ போயிடுச்சு, ஐயோ போயிடுச்சு, நான் அந்த நினைக்க எது கிடைக்கிதோ அதை அதை வச்சு சந்தோஷமாக போடுறது என்னோடய லைஃப். ஸோ அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். நிச்சயமா சார், ஒரு நிறைவான பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் அடுத்த வருஷங்கள், அடுத்தடுத்த வருடங்கள்ல இன்னும் நிறைய பரிமாணங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சார், நீங்க வந்துட்டு ஒரு ஆக்டரா நாங்க வந்துட்டு பாத்துருக்கோம், டைரக்டரா சரி ரைட்டரா சரி நிறைய இடத்த அந்த சினிமா அப்படின்னு சொல்லும் போதே நீங்க ஒரு பார்ட்டா வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சார், உங்களுக்கு எது சார் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம்? நடிப்பா டைரக்டர்? எனக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்டபுள் தான், பட் மோஸ்ட் நான் ரொம்ப லைக் பண்ணுறது டைரக்ஷன் தான். என் நடிக்கிறது மட்டும் அன்கம்ஃபர்டபுள் கிடையாது, நடிக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறது வந்து நான் டைரக்ட் பண்ணுறவங்கள தான். ஓகே சார், ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சார், அவங்க வந்து ஆக்டிங்லேயும் இருப்பாங்க, மியூசிக் எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் திரும்ப இல்லை எனக்கு டைரக்ஷன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது ஒரு கிரியேஷன்மா, சி அது ஒரு படைப்பு. இப்போ நடிக்கிறதுங்கிறது இன்னொருத்தரோட இதில் நான் இருக்கேன், அவரோட கைப்பாவையாக இருக்கேன் இல்லையா. பட் நான் டைரக்ஷன் பண்ணும்போது என்னோடய படைப்பில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதான சந்தோஷம், அது வெற்றி பெற்றால் இன்னும் ரொம்ப சந்தோஷம் இல்லையா. ஓ நம்ம க்ரியேட் பண்ண ரொம்ப நல்லா போகுதுன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள். சூப்பர் சார். சார், இப்போது நீங்கள் வந்துட்டு ஆக்டிங் பண்ணும்போது டைரக்டர் வந்துட்டு உங்களை ஆக்ட் பண்ண வைக்கும்போது, நீங்களும் ஒரு டைரக்டர் தானே சார், அங்கே வந்துட்டு ஆக்ட் பண்ணும்போது உங்களோட டைரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் எப்பயாச்சும் நீங்கள் வந்துட்டு கொடுப்பீங்களா, ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லுங்கள்? இல்லை, அவங்க கேட்டாங்கன்னா சொல்லுவேன். ஓகே, நானாக இப்போ இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், பட் கேட்டேன். சில சீன்ஸ் படிக்கும்போது சரியாகலன்னு அதையும் சொல்லி டிஸ்கஸ் பண்ணேன், இது இப்படி இருக்குது, ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இது இப்படி இருக்கேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க ஒத்துக்கிட்டாலும் அதை கண்டிப்பாக இல்லைன்னா அவங்க என்ன சொன்னாலும் அதான். ஏன்னா அங்கே வந்து நான் வந்து எதுவுமே ஆர்கியூ பண்ண முடியாது, ஐ எம் ஆக்டர். ஏன்னா என்னை விட அவங்க நிறைய கதையை நிறைய நாள் யோசிச்சிருப்பாங்க, நிறைய எழுதியிருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதனால் அதில் நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. நான் அந்த நேரத்தில் பண்ணும்போது எனக்கு ஏதாவது இடர்கள் ஒரு சின்ன இடர்கள் இருந்துச்சுன்னா அப்போ நான் கேட்பேன், அவ்வளோ இது பண்ணலாமான்னு. அது ஓகே அப்படின்னா நான் கண்டிப்பா பண்ணேன், அப்படி இல்லைன்னா அவங்க என்ன சொல்லலாம். நிச்சயமா கரெக்ட் சார். அண்ட் உங்களை வந்து பல கதாபாத்திரங்களை நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம், பல வெற்றி படங்களுடைய இயக்குனராக பார்த்து ரசிச்சிருக்கோம், இப்போ எங்க சன் டிவியில இனியால திருவாசகமா பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். எப்படி சார் போயிட்டு இருக்கு இனியா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு இனியா, நல்லா இருக்கு. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒர்க் பண்றேன் இந்த சிவி சீரியலுங்க. ஆமா ஆமா, ஏன்னா நிறைய வார்த்தை நீங்கள் சொன்னது எது எதாவது நடந்தது, அதனால எனக்கு அவ்வளோ இது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. பட் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, திடீர்னு இவங்க கூப்பிட்டாங்க. சரி நீங்கள் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் அப்புறம் கேரக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு 2 கேர்ள்ஸுக்கு அப்பா, ரொம்ப சாஃப்டான கேரக்டர், இந்த மாதிரி ஒரு நல்ல. சரி நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண அதில் டிவி சீரியலில் கூட நிறைய இதில் வில்லனாத்தான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது புதுசாக இருக்கும், இது மெகா சீரியல் வேறு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் ஒத்துக்கிட்டேன். அதனால் இனியா இனியா வந்து ஐ எம் ஹாப்பி வித் இனியா ப்ராஜெக்ட். அந்த டீமு வந்து ரொம்ப நல்ல டீமு, கூட எனக்கு கூட இருக்கவங்க ஆலியா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க அந்த பிள்ளை. அதே மாதிரி என்னோட இன்னொரு டாக்டர் ஆக்ட் பண்ணுற மானசி, அவங்களும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ராஜா, எல்லாம் ராஜாலாம் என்னோடய பழைய ஃப்ரெண்டு, எனக்கு அப்போ ஆப்போசிட்டில் இருக்கார் சம்பந்தியாக வராரு ராஜா, அவரெலாம் எனக்கு ரொம்ப நாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் ஆளுங்க, ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ்.
ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்லா வைக் பண்ணுறாங்க. அந்த ரிஷி ஓகே, ரிஷி அந்த கேரக்டர் நல்லா பண்ணுறாரு ரிஷி. அதான் சார் நான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். என்ன அப்படியும் பார்த்தீங்கன்னா, டெரஃபிக்கான ஒரு வில்லனாலாம் நாங்கள் வந்துட்டு பார்த்துருக்கோம் டிவியில் வந்துட்டு பார்க்கும்போது. இப்போ பயங்கரமான ஒரு வில்லனிசம் இருக்கேப்பா இவர்கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது, இனியா சீரியலில் வந்துட்டு ஒரு சாதுவான ஒரு அப்பா பார்க்கும்போதே இன்னும் ரொம்ப பாவமாக இருக்கும். ஸோ எப்படி சார் இருக்கு நீங்கள் வந்துட்டு அந்த அந்த ஆக்ட் வந்து பண்ணும்போது? இல்லை தம்பி, நான் வந்து பேசிக்காவே சாப்பிட்டேன்னால தான் வில்லனை ஆக்குனாங்களே தவிர, நான் பேசிக்கா கேட்டீங்கன்னா ரொம்ப சாப்பிட்டேன்னால்தான், ரொம்ப அமைதியாக பேசிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும், ரொம்ப லவ்வபிள் பர்சன் தான் நான். ஸோ அது எனக்கு இந்த கோபம் கோபம்லாம் வந்து ஏதாவது சரியாக நடக்காத கோபம் ஒருத்தர் மற்றபடி எப்பயுமே அப்படி முளகை கிடைச்சாமல் இருக்கிற பழக்கம் கிடையாது. அதில் இந்த மாதிரி வில்லன் ஆக்குனதுனால அந்த மாதிரி வில்லன் தான், பட் அதில் சூட்டானது தான் சரி போயிட்டேன் அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து எப்பயுமே என்னோடய பேசிக் கேரக்டர் ரொம்ப காமன் கோயிட் தான், புரியுதுங்களா? நான் ரொம்பவும் பேசவும் மாட்டேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, என்னோடதெல்லாம் நிறைய இருக்காது அவ்வளோதான். ம், பட் திருவாசகம் வந்து நல்ல நல்ல கேரக்டர் எனக்கு, எனக்கு நல்ல கேரக்டர். ப்ளஸ் எனக்கு வந்து என்னோடய ரியல் லைஃப்பில் வந்து ரெண்டு பேருமே பசங்க பாய்ஸு, இது இதில் வந்து ரெண்டு பேர் கேர்ள்ஸு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆடனே நம்ம பொண்ணுன்ற மாதிரி அவங்ககிட்ட ரொம்ப இதாக இருக்கேன். அவங்களும் என்னை அப்பா அப்பா தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே சார், எப்பயாச்சும் இந்த ரியல் லைஃபுக்கும் ரீல் லைஃபுக்கும் நான் வந்துட்டு இப்போ கேட்குறேன். நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க இல்லையா ரியல் லைஃப்பில் ரெண்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எப்பயாச்சும் பார்த்துட்டு இனியா சீரியல் பார்த்துட்டுப்பா அங்கே பயங்கர ரொம்ப சாதுவாக இருக்காங்க, ஆனால் ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லை, அப்படியே சர்க்காஸ்டிக் எதுவும் சொன்னதில்ல. என் பே என்னோடய ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சில இதெல்லாம் சொல்லுவார், அந்த இது சீன் இந்த மாதிரி இருக்குது, அது மேக்கப் இப்படி இருக்குது, அதை பற்றியெல்லாம் பேசுவார். மற்றபடி எதுவும் கமெண்ட்லாம் அடிக்க மாட்டாங்க யாரும். சார் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தியுமா, ஈவன் ஸ்கூல் ஹை ஸ்கூல் படிக்கும்போது கூட அப்போல்லாம் வீடு பட்டு விபூதி அடித்து குங்குமம் வச்சு தான் போவேன். ஸோ அதனால் எந்த இந்த விபூதி குங்குமம் இல்லாமல் நான் எங்கேயுமே போனேன் இல்லைம்மா இது வரைக்கும். எந்த சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, எந்த வெளிநாடு போனாலும் சூட்டு போட்டாலும் கோட்டு போட்டாலும் இந்த குங்குமம் இல்லாமல் வெளியே போக மாட்டேன். சார் எனக்கு உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன்லாம் தாண்டி சார் உங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு காமெடி எசன்ஸும் இருக்குது சார். அது நாங்கள் பயங்கரமாக ரசிச்சிருக்கோம் அதெல்லாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த காதர் பாய்க்கு வந்துட்டு ஒரு எமோஷன் இருக்கும்ல, அதை எமோட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயமா கொண்டு வந்தீங்களே ஒரு ஸ்க்ரீன் பிளேல, அது பயங்கரமாக இருக்குது சார். இல்லை எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும், காமெடி ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா மைக்கேல் மேரன் காமெடி நிறைய காமெடி படங்கள் பண்ணிடுவேன். காமெடியை பேசிக்கவே எனக்கு காமெடி பிடிக்கும். ஏன்னா இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தேன்னா நான் தான் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது இந்த இப்போ கூட இனியா செட்டை வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் வந்துட்டேன்னா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு பேசிக்காக அது இருக்கு. எஸ் அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஸ்க்ரீனில் கமல்ஹாசன் அவர்களும் நீங்களும் எப்படி சார் இருந்தது? நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருப்பீங்க, பட் இருந்தாலும் எங்களுக்காக எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலம்மா. ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ரெகுலராக பார்க்குறோம் அதுதான். ஸோ செட்டில் அதே மாதிரி தான் இந்த தவிர என்ன எப்பயும் பேசுகிறவங்க டைலாக் பேசணும் அவ்வளோதான், எழுதி கொடுத்த டைலாக் பேசணும். பட் அது கூட நாங்கள் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. என்னப்பா வாப்பா போப்பா தான், அதனால் எனக்கு அது ஒன்றும் பெருசாக பெரிய இது இல்லை. ஆனால் அது இந்த இந்த மாதிரி கேட்டு உள்ளதும் ரீச் ஆகுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர், அதுக்கு நான் கமல்ஹாசனுக்கும் லோகேஷ் கனகராஜ் தான் நன்றி சொல்லுவேன். சூப்பர் சார், அதாவது நிறைய பேர் வந்துட்டு கமல் சார் பற்றி உங்ககிட்ட வந்துட்டு கேட்டிருப்பாங்க. என்ன அப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த காம்போ இருக்குல்ல சார், அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது, மக்கள் வந்துட்டு பயங்கரமாக ரசிக்கிறாங்க. ஸோ லைக் டைரக்ஷன் ஆகட்டும் ஆக்டிங் ஆகட்டும், டெஃபினட்டாக நீங்களும் கமல் சாரும் வந்துட்டு இணைஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ அதனால தான் நாங்களும் வந்துட்டு இதை கேட்குறோம். நானும் கமல் சாரும் வந்து 50 வருஷமா ஃப்ரெண்டுமா, இன்றைக்கி எவ்வளோ பார்த்துக்கோங்க 52-53 வருஷம். நடுவில் ஒரு 3-4 இயர்ஸ் தான் காண்டாக்டில் இல்லை. காண்டாக்டில் இல்லைன்னா நான் வந்து காலேஜ் படிக்க போயிட்டேன், அவர் பிஸியாக நேரடி நடிப்பில் இருந்தார். நான் காலேஜ் முடிச்சு வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டேன் அவ்வளோதான். நிச்சயமா சார. அண்ட் சார் நீங்கள் வந்து உங்களுடைய டைரக்ஷனில் பல லெஜெண்டரி ஆக்டர்ஸை வந்து நடிக்க வச்சுருக்கீங்க, அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அடுத்து ஒரு சின்ன செக்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம் சார். உங்களுடைய இயக்கத்தில் நீங்கள் அறிமுகப்படுத்தி அண்ட் உங்களுடைய இயக்கத்தில் நடித்த பல ஹீரோஸோட ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதுலேருந்து உங்களுக்கு வர நினைவுகள் அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் சார். அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, வாவ் சிவாஜி சார், என் தமிழ் என் மக்கள், மறக்கவே முடியாத அனுபவம் இல்லையா சார் சொல்லுங்க. இஸ் மை காட் ஃபாதர். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் வளர்ந்து வளர்ந்தோங்க. ஏன்னா எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ நானும் நண்பர் கமல்ஹாசன் எப்படி இருக்கோம் அதை விட இன்னும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஏன்னா அந்த ட்ராமா கம்பெனிலேருந்து ஒன்றா வந்தவங்க.
ஸோ அதனால் நாங்கள் எங்கள் நான் அந்த அந்த ஃபேமிலி ஒரு 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 மெம்பர் தான், அந்த மாதிரி தான் நான் எங்கள் எல்லாருமே நாங்கள் அப்பா தான் கூப்பிடுவோம். ஸோ அவர் நான் டயட் பண்ணுங்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா அவரே கேட்பேன், டே என்ன நீ பெரிய டயட் ஆடா அப்படின்னு கேட்பார். அப்படியெல்லாம் இல்லைப்பா நீங்கள் சொல்ல சொன்னீங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம பையன் தானே அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டார். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான், நம்ம என்ன சொல்கிறோமோ அஸ் அ டயட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான். அது பார்த்து பண்ணிட்டு வந்து கேட்பாடே, சரியா இருந்தாடா நீ உனக்கு நீ நினச்சி வந்துச்சு அவனுக்கு அப்படின்னு கேட்பார். அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியர் பர்சன் அவர். நான் அவர் கூட சண்டையெல்லாம் போடுவேன் நிறையா, ரொம்ப உரிமையாக சண்டை போடுவேன். அவர் அதை பற்றி இது பண்ணதே கிடையாது. நம்ம வெளியே பார்க்குறோம் நினச்ச மாதிரி அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. பட் எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா என்னோடய அப்பா எந்த அவர் தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணால் நான் சொல்லுவேன். அதை அவருக்கு அவர் அது வந்து ஆரோக்கியம் பண்ணுவார், இல்லை நம்ம சொல்கிறது ரைட்டாக இருந்தால் ஒத்துப்பார். அந்த அளவுக்கு இஸ் அ காட் மேன், ஒன்றும் சொல்ல முடியாது. புரியுது சார், நீங்கள் வந்து அவ்வளோ எமோஷ்னலி அவரை பற்றி பேசுகிறப்பவே எங்களுக்கு தெரியுது மனதால் நீங்கள் சோல்ஃபுல்லி எவ்வளோ இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு. வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சார். சார், அதுதான் உங்கள் ஒர்க் இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விக்ட்ரி அப்படின்றது நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராட்ஸ் சார். நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணதை இப்போ நினச்சி கண்காலங்கிறீங்க, ஆனால் அவர் வந்து இப்போ மேலே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் உங்களுடைய படத்தில் ஒர்க் பண்ணது கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத அனுபவமாக வைத்திருப்பார் சார். சார், இவ்வளவு மனதால் இணைஞ்சிருக்கீங்க சிவாஜி கணேசன் அவர்களுடன், அப்போ ஏதாவது டக்குன்னு ஒரு நம்ம நடிக்கிறப்போ ஏதாவது ஒரு ஒன் மோர் வேணும் அப்படின்னா அது எப்படி சார் கன்வே பண்ணுவீங்க? எத்தனை டேக் வேணால் அவர் கேட்கலாம், அவர் தப்பாக இருந்துச்சு அதுக்கான ரீசன் சொல்லணும். ஏன் சரியில்லை, என்னாச்சு, ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணுறேன், அதெல்லாம் கேட்பார் அவர். ஆல்மோஸ்ட் வந்து 100% அது நடக்காது. ஏன்னா அது எல்லாமே ஒரே டேக் தான், ஏக் டேக் டக்கு டக்கு அரிச்சு போயிட்டே பாரு. டைலாக் கூட ஒரு தடவை படிக்க சொல்லுவார், அப்புறம் கேட்டுக்கிட்டே பாரு, மறுபடியும் ஒரு தடவை படிக்க சொல்லுவார், அப்புறம் சொல்லுவார் இதாண்டா அப்படின்ட்டு. ஆமாம், அப்படின்னா அவ்வளோ மடமடம் போயிட்டே இருப்பார். அதே மாதிரி ஒன்ஸ் அவர் செட்டுக்குள்ளே வந்துட்டார்னா நீங்கள் பிரேக் சொல்லும் வரைக்கும் அவர் வீட்டு செட்டுக்குள்ளே தான் இருப்பார். அவரோட ஷாட் முடிஞ்சு வெளியே போய் உட்காருறது அந்த கேரவன் போகிறது அந்த வழக்கெல்லாம் கிடையாது, அங்கேயே உட்காந்துருப்பார். நான் கூட எத்தனை தடவை சரிப்பா, இப்போ நீங்கள் போய் வெளியே உட்காருங்கப்பா, இப்போ உங்கள் ஷாட் இல்லை அவங்க தான் ஷாட்டு. சரிடாமே எனக்கு தெரியும், பட்டு இந்த சீனில் நான் இருக்கேன்னா அவன் இருக்கீங்கப்பா. இப்போ அவன் ஒன்று பேசுகிறான்னா அவன் பேசுகிறான்ப்பா. அவன் என்ன பேசுகிறான் எப்படி பண்ணுறான்னு தெரியலன்னா எப்படி மறுபடியும் அவனுக்கு ரியாக்ட் பண்ண முடியும். அவங்க மற்றவங்க ஆக்ட் பண்ணுறதையும் பார்ப்பார். ஓ, அதுக்கு எப்படி பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணி சொல்லிக்க ஒன்றால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதனால இப்போ இருக்கம்பார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டப் பண்ணுவார், ரொம்ப டப்பிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த எந்த மணி நண்பர்கள் நீங்கள் சொன்னீங்களே அந்த படத்தை உதாரணமாக சொல்கிறேன். ஒரு நாள் டப்பிங் வேணும் அப்படின்னு எப்போ பாருன்னாரு. நீங்கள் சொல்லுங்கள், இல்லைண்ணா நான் இன்றைக்கி மத்தியானம் ஒர்க் இருக்குன்னார். சரி, நீங்கள் 9 மணிக்கு வாங்க, மத்தியானம் 1 மணிக்கு எவ்வளோ முடிவு முடிச்சு பேசிட்டு அப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னு. இல்லாட்டா நடுவில் ஒரு ஹாஃப் அன் அவர் இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அதில் நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, நீ எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பின்னால் பார்த்துக்கலாம். அவருக்கு அந்த லூப் சிஸ்டம் தான், ஏன்னா அவங்களும் அந்த பழைய இது அந்த இதில் இப்போ மாதிரிலாம் கிடையாது. அதனால் வந்தார், ஒரு 8:30 வந்துட்டார். வந்துட்டு போடுறான் என்னார், போட்டோம் கொஞ்சம் பேசினார், கொஞ்ச நேரம் பேசினார். அப்புறம் அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் பக்கத்தில் இருந்தால் பூஜைக்கு அவருக்கு வர வச்சுருக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இருப்பேன், அந்த பூஜை அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி வந்தார், போடுறான்னார், போட்டோம். சார் கண்டி கண்டிப்பாக பேசி 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 1 மணிக்கு படத்தை முடிச்சிட்டார். ஓ பா, ஃபுல் பிக்சர் பேசி முடிச்சிட்டார். அந்த அளவுக்கு ரொம்ப கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி, ஃபாஸ்ட் வேறு, லிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் சிங்க்கு. சூப்பர் சார், நீங்கள் பேசுகிறப்பவே நீங்கள் அவர் அப்பான்னு கூப்பிடுறதும் அவர் உங்களை மகனன்னு கூப்பிடுறதுமே கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இல்லை, அவர் ஒரு நிஜமாக ஒரு லெஜெண்டுங்க, ஒரு நடிப்பு கடவுள் அப்படின்னு அவர் சொல்லலாம். சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்கள் கூட அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவார். நம்ம எந்த டைரக்டருமே எதிர்பார்க்க முடியாது, நான் இல்லை எந்த டைரக்டருமே அவர் இதை பண்ணுவார். எதிர்பார்க்காத இடங்கள்லாம் சின்ன சின்ன நான் இதெல்லாம் பண்ணுவார். சூப்பர் சார், நிச்சயமாக சார். நீங்கள் கண் கலங்குறப்பவே தெரியுது நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மனதை விட்டு என்றென்றும் பிரியாத செவிலியர் சிவாஜி கணேசன் அவர்கள். நிச்சயமாக. ஸோ சார், உங்களுக்கான அடுத்த ஃபோட்டோ, ஆஹா, பாலகிருஷ்ணா சார், ஜெய் பாலையா சார். இது ஒரு நேம் இல்லை சார், இந்த நேமை கேட்டாலே வந்துட்டு இட்ஸ் அன் எமோஷன். அந்த மாதிரி இல்லை ரொம்ப, அதெல்லாம் பாலகிருஷ்ணா வந்து நாங்கள் தான் முதல்ல ஹீரோவாக்குவோம். சேஷம் சாகசமே ஜீவித்தம்னு ஒரு தெலுங்கு படம், நானும் வாசுவும் தான் பண்ண படம் அது.
அதில் தான் ஒரு ஹீரோ வந்தார். அப்போ சின்ன பையன் டான்ஸிங்ஸ் அது இதெல்லாம் போட்டது அந்த படம் ஒரு நல்ல ஓ அதாவது பெரிய சக்ஸஸ்னால் கூட ஆவரேஜாக ஒரு சக்ஸஸ் ஆனது, ஒரு மரியாதைக்கான ஒரு சக்ஸஸ்ஸாக இருந்தது. ரொம்ப நல்ல நல்ல பர்சன், ரொம்ப நல்ல பழகுவார். இன்னும் இப்போ கூட பார்த்தா கூட என்ன பாதி சார் அப்படின்னு வந்து கட்டிப்பிடிப்பார். ஆனால் அவர் இந்த மாதிரி அடித்தடியெல்லாம் போட்டு பிரமாதம் வந்துட்டார். இப்போ எந்த நான் அப்போ அப்போ வந்து அவர் அதை நான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அப்போ வந்து சின்ன நாங்கள் எடுத்த போகிற லவ் சப்ஜெக்ட் அது அந்த அண்ணன் சொல்ல இந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போனா மகாவீரன் நீங்கள் சொன்ன முடிய அந்த லெவலில் இருக்காரு. நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. இப்போவும் பேசுகிறீங்களா சார்? ஆமாம் ஆமாம். இப்போ எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஃபங்க்ஷன் பார்த்தா மீட் பண்ணால் சரி நல்லா பேசுவோம். அது அது அந்த இதுவுமே கிடையாது. நிச்சயமா சார், புகழின் உச்சியை அடைந்திருக்கும் ஜெய்பாலை அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கட் சொன்னதே நீங்க தான், அது மறக்கவே முடியாது. அண்ட் அடுத்த போட்டோ, ஆஹா, நடிகர் பிரபு அவர்கள். இப்பதான் அப்பாவை பத்தி பேசினோம், இப்போ மகன் பிரபு. பிரபு வந்து என்னோட பிரதர் தான், என்னோட உடன்பிறவா சகோதரன் தான். ஏன்னா நாங்கள் எல்லாமே ஒன்றா சின்ன வயசு சேர்ந்துருந்தவங்க. பிரபுக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு படம் முடிஞ்ச உடனே ரெண்டாவது படம் எங்களோட படமாக தான் இருந்திருக்கணும். நானும் வாசும் சேர்ந்து ஒரு காமெடி படம் பண்ணோம், அதில் ஒரு காமெடி கேரக்டர் கொடுத்துருந்தோம். பட் அந்த படம் ஏதோ பாதி வந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சைடு ஏதோ ப்ராப்ளம் வந்து படம் நின்று போச்சு. பட் வெரி குட் ஆக்டர், அதாவது அவங்க முதல்லலாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட போக அவர் அந்த நல்ல அதில் ட்ரெயின் ஆகி ரொம்ப நல்ல ஆக்டர். எமோஷன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார், எமோஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணுவார். நல்ல வெரி குட் ஆக்டர், அது ஒன்றும் அதில் ஒன்றும் நோ டவுட்டு. அதுமாதிரி ஃபைட்டும் சரி நல்லா பண்ணுவார், பவர்ஃபுல்லாக போய் ஃபைட் பண்ணுவார். சாங்கு முதல்ல சினிமா இருக்கும் போதெல்லாம் பயங்கரமாக டான்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஆடுவார், ரொம்ப நல்லா ஆடுவார். ரொம்ப ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கே ஒரு ப்ளசண்டாக இருக்கும் அவர் பார்க்கறது. நிச்சயமா சார், சூப்பர் சூப்பர், ஸோ நைஸ் சார். ஸோ அடுத்த ஃபோட்டோ, ஆஹா, சத்யராஜ் சார். ஸோ சத்யராஜ் அவர் நல்ல நண்பருங்க எனக்கு. விக்ரம் போதுலேருந்து அவர் பழக்கம், விக்ரமில் விக்ரம் ஒன் ஓகே அதுலேருந்து பழக்கம். அதில் அவர் அந்த சாமியார் அவர் அதுலேருந்து பழக்கம். அப்போ அவரோட வித்தியாசமான படங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார் வில்லனால. வெரி குட் ஆக்டர், அவரும் நல்ல டாக்டர், டைலாக் டெலிவரியெல்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்டர். அதுவும் மணிவண்ணோட காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா அவரோடது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல நடிகர்கள் எல்லாமே, நான் என்னை ஆண்டவ முடியும் நான் எல்லோரும் கூட இருந்திருக்கேன். அதான் நிச்சயமா சார், சூப்பர். அண்ட் உண்மையாவே சார், இவ்வளவு நடிகர்களை திரும்பி பாக்குறப்போ உங்க இயக்கத்துல நடிச்ச நடிகர்கள் இன்னைக்கு புகழின் உச்சியில இருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் உங்களுடைய பிளெஸிங்ஸும் உங்களுடைய டிரெக்ஷன் ஸ்கில்ஸும் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயுதம் அப்படிங்கிற படத்துல இப்ப எப்படி எங்க ஷோல கேஷுவலா சிரிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி கேஷுவலா கார் ஓட்டிட்டு இருப்பீங்க. வடிவேலு வந்து காரை திருடுறதுக்கு வடிவேல் கூட ஓகே ஆமாம் திடீர்னு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணு சார், வடிவேல் சார் நீங்கள் பண்ணுன்னு சொல்கிறாருன்னு. சரி பண்ணலான்னு சொன்னேன். ஆனால் அது அதுவும் இவ்வளோ பெரிய ரீச் ஆகும்னு எனக்கு தேவையில்லை. ஆனால் ஆண்டவன் மட்டும் நான் பண்ணதெல்லாம் வந்து ஜனங்களை பிடிச்சவே நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஆமாம், அதை வந்து பிரேக் போடுங்கண்ணா, அது என் கையில் இல்லையேப்பா அப்படின்னு. சூப்பர் சார். ஸோ இந்த மாதிரி பல கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து இனியால திருவாசகமா வந்து எங்களுக்கு தினம் அருள் புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சார் சொல்லணும். இல்லைம்மா அது நல்ல கேரக்டர்மா, அது உங்களுக்கு நல்ல டீம் அது புரிஞ்சுங்களா. அதனால் நான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த சீரியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. அந்த டைரக்டர் ஆகட்டும் நாராயண், அந்த மகேஷ் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறவர், கிருஷ்ணான் பார்த்துக்கிறவர், என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. அதாவது நான் என்னுடைய ஏஜுக்கு என்ன பண்ணு எது பண்ணு என்னை ரொம்ப சிரமப்படுத்தாமல் என்னை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சு பார்த்துக்கிறாங்க எல்லாருமே, டோட்டல் டீம். ஐ மீன் ஆர்டிஸ்ட் ஆர்ட் எதா ஆர்ட் எதா ஆட்டும். அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி வித் த டீனியா. இனியா எனக்கு ஒரு என்னோட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இவ்வளோ இது கேரக்டரை இனியாவோட கேரக்டர் என்னை சேர்த்துடலாம். அதில் சார் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு நம்ம ஷோக்கு வரீங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷ் சொல்லியிருக்காரு, பார்க்குறீங்களா? ஹாய் ஹாய் சன் டிவியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் நிக்கி, இந்தாங்க சர்ப்ரைஸ் வீடியோ நீங்கள் கேட்ட மாதிரி. ஹாய்ப்பா, நான் தான் இன்னைக்கு சர்ப்ரைஸாக வீடியோ கேட்டார். இனியாவுக்கு முதல்ல வாழ்த்துக்கள், பெரிய ஹிட் ஆகிட்டுருக்கு. எங்கே போனாலும் அப்பா இனியாவில் நடிக்கிறாங்களாம் சொல்கிறாங்க. ஸோ ரியலி ஹாப்பி டு ஹியர் தட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யோர் அப்கமிங் ஆக்டிங் ஃபிலிம்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் பிஸியாக போயிட்டுருக்கோன்னு. அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஓகே, அண்ட் ஹாவ் அ அமேசிங் இன்டர்வியூ. தேங்க்யூ. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ சஞ்சய். என்னோட சன் தான் எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறேன். ஆமாம், யார் Nice man. Thank you. கூடிய சீக்கிரம் அவர் வந்துட்டு உங்களை வச்சு டைரக்ட் பண்ணோம்,
நீங்க வந்துட்டு அவரோட டைரக்ஷன்ல நீங்க வந்துட்டு நடிக்கணும். அவர் கொடுத்தா சான்ஸ் கொடுத்தா ஓகே எனக்கு. 50 வருட திரையுலக பயணம், இதை திரும்பி பார்க்குறப்போ அவ்வளவு பெருமையா சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. உங்க படத்தெல்லாம் பார்த்து நாங்க வளர்ந்துருக்கோம், இப்போ உங்க நடிப்பை பார்த்து நாங்க சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கோம். வளர்ந்து வரும் நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் உங்களுடைய ஒரு சின்ன டேக் அவே இல்லை ஒரு சின்ன டிப்ஸ்னா என்ன சார் இருக்கும்? இல்லை இப்போ வரவங்க எல்லாருமே ஒரு டெக்னிக்கலாக நான் வெல் வேஸ்ட் ஆக்காங்க, ஏன்னா எல்லாமே இப்போ வந்துருச்சுல்ல கேமரால, அது எல்லாமே பா கூகுள் இதில் தட்டிக்கிட்டே தான் பார்த்துக்கிறாங்க. வெல் வேஸ்ட்டாக வந்துட்டாங்க. டெக்னிக்கல் சைடு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஆகாங்க. பட் சப்ஜெக்ட் வரும்போது அங்கே கொஞ்சம் இடிக்கிது. அவங்க நிறைய நான் சொல்கிறது வந்து எல்லோரும் நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய கதைகள் படிங்க. நீங்கள் அந்த கதையை எடுக்கணுங்கிறதில்ல, பட் கதைகள் படிக்கும் போது உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கும், வேறு வேறு ஐடியாஸ் கிடைக்கும். அதனால் எவ்வளோ ஆத்தர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்குது. நல்ல நல்ல கதைகள் தேடி தேடி போய் படிக்கணும், கதைகளை படிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன படங்கள், நல்ல படங்கள், கெட்ட படம் கெட்ட நல்ல படம்லாம் கிடையாது, எல்லா படத்தையும் பாருங்கள். இப்போ ஃபெயிலியர் ஆன படத்தையும் பார்க்கணும், ஏன்னா அதில் என்ன ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு நீங்கள் அதில் அனலைஸ் பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆன படத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணுங்கன்னா அதுக்காக இப்படியே உட்காந்து பெரிய குரூப் டிஸ்கஷன் நடக்க சொல்ல, நீங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது உங்களுக்கு மெயினாக வந்து படிங்க, நிறைய கதைகள் படிங்க, நிறைய விஷயங்கள் பாருங்கள், உங்களை சுற்றி பாருங்கள். உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுவே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், அதை வச்சு தான் பண்ணணும். அந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே சொல்ல, இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்கள்ட்ட கூட சொல்கிறேன், நிறைய படிங்கப்பா, புக்கு எடுத்து படிங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். புக்குன்னு அதுக்காக நான் வந்து சயின்ஸு கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ்னு சொல்லலை, நல்ல நல்ல ஆத்தர்ஸ் கதைகள் நிறைய இருக்குது, சிறுகதைகள், பெருகதைகள், நாவல்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் படித்தா கொஞ்சம் நமக்கு விஷுவலாக இன்னும் கொஞ்சம் நிறைய யோசிக்க தோணும். அதான் வேறு ஒன்று. நிச்சயமாக சார், ஒரு முக்கியமான டிப் சொல்லியிருக்கீங்க, நன்றி சார். அண்ட் இன்னைக்கு வந்து எங்கள் நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, இந்த நாளே வந்து இனிமையாக மாற்றி கொடுத்துருக்கீங்க, நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சன் டிவி நேயர்களுக்கும் சன் டிவி நிறுவனத்தினருக்கும், உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நடிகரும் இயக்குநருமான திரு சந்தான பாரதி அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துட்டாரு. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ இதோட நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது நிக்கி மற்றும் பூஜிதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.